ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கோயம்புத்தூர் விலாக் நம்பர் 2. ஸோ செகண்ட் டே அன்றைக்கி நாங்கள் போன இடம் வந்து கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நம்ம ஆதியோகியோட அந்த ஆசிரமுக்கு தான். ஸோ அதுங்க போகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருஷம் ட்ரீமாக என்னன்னு சொல்ல தெரியல, பட் ஆனால் ரொம்ப வருஷம் போகணும் அப்படின்ட்டுருந்தது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். ஆக்சுவலி ரெண்டு பிளான் போட்டிருந்தோம், கோவை குற்றாலமும் போகலாம் அப்படின்ட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து வாட்டர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால எங்களால் போக முடியல. அண்ட் ஒன் டே இன் ஆதியோகி அப்படிங்கும்போது நாங்கள் ரூம்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்தோம், பட் ஆக்சுவலி எல்லா ரூம்ஸுமே ரொம்ப ஃபில்லாக இருந்தது. ஏன்னா ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கான கொஞ்சம் அங்கே செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நடந்தது, அண்ட் அதனால் எங்களுக்கு வந்து ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கல. அண்ட் ஆதியோகியோட இந்த இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆசிரமம் லைக் ஒரு யோகா சென்டர் மாதிரி அங்கே பயங்கரமாக குவைட்டாக இருக்கணும். குவைட்னஸ் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது, பிகாஸ் நம்மளை வந்து சூப்பர்வைசர் பண்ணுற மாதிரி அங்கங்கே இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்தது, பட் இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அங்கே போகலாம், பட் மொபைல் இஸ் நாட் அலவுட், மணி பர்ஸ் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே வந்து செலிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஒன்று வந்து செண்ட மேளம் அண்ட் கும்மி ஆட்டம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கும்மி ஆட்டம் வந்து எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த டான்ஸ் பார்த்ததே இல்லை. அது வந்து அவங்களே பாடி அவங்களே ஆடுறாங்க, ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் செண்ட மேளம் ஆப்வியஸ்லி தெரியும் அதோடய வைப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. செண்ட மேளம் வந்து ரெண்டு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது எல்லா வாட்டியுமே கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஏதோ போன டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு லக் இருந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மொமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட்டு இதே இதில் வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் இந்த சாங் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம், பிகாஸ் எனக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ ஐடியா இருக்கிற யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லீவ் யோர் கமெண்ட். மங்கை வள்ளி கதை வாடிடவே இங்கு மயிலறி வேல்லவர் வந்திடுவார். Here comes the most important and fantabulous part on Adhiyogi. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு அங்கே போகிற வரைக்குமே தெரியாது. அங்கே போனதுக்கப்புறமா நாங்கள் சொன்னோம்ல குற்றாலம் பிளான் கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டு, அந்த டைம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே இந்த மாதிரி ஒரு லைட் செட்டிங் இருக்குது அப்படின்னா. பார்க்கும்போது பேனர்லாம் போட்டிருந்தாங்க, ஓகே லைட் செட்டிங் இந்த மாதிரி இருக்குன்ட்டு. சரி என்ன தான் எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், ஸோ எப்படி இருக்கும் பார்க்கலான்னு தான் நான் உட்காந்தேன். எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, அண்ட் ஐ ஹேட் ஜீரோ நாலேஜ், ஏன்னா நான் வந்து நெட்லலாம் போய் பார்க்குற அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஸோ நான் லிட்ரலி புதுசாக அங்கே போய் உட்காறேன். நம்ம சத்குருவோட வாய்ஸ் ஓவரில் அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது வந்து மெய்சிலிருந்து போவேன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு நிஜமாகவே அது ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி சொல்லப்போனால். அண்ட் இதை வந்து நீங்கள் என்ன தான் வீட்டில் வச்சு ஹோம் தியேட்டர்லாம் வச்சு 4K HD எல்லாம் வச்சு பார்த்தாலுமே டைரெக்டாக பார்க்குறதோட ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அண்டு நீங்கள் ஆதியோகி போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன், ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா காட்டேஜஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரூம்ஸ் வந்து ரொம்ப லாங்காலாம் எடுக்காதீங்க. பிகாஸ் நாங்கள் அன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அங்கே போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு மணி என்ன சொல்கிறது ஒரு 11:30-12 மாதிரி அந்த மாதிரி ஆயிருக்கும். ஏன்னா ஆதியோகி அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட பஸ் வந்து லாஸ்ட் பஸ் 9:00 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு க்யூ பார்த்தீங்கன்னா தலையே சுற்றிடும், அந்த அளவுக்கு ஆளுங்க நிற்காங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் நின்றோம், எங்களுக்கு பஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஆதியோகியோட ஆசிரமத்திலேருந்து நாங்கள் அந்த ரோட்டுக்கு வர்றதுக்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டே பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும், அண்ட் அலைச்சல் இருக்காது. ஸோ ஐயா நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணுங்கள். காஸ்ட் வந்து 800 to நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. 800 இஸ் த மினிமம் அண்ட் ஸ்டார்டிங் ஐ திங்க். ஸோ ஸோ வாலண்டியர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 600 உங்களுக்கு இருக்குது, பட் அதுக்கு வாலண்டியர் பண்ணணும். இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்கள் பண்ணலாம். ஸோ யா ஓவராலாக எனக்கு இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஆதியோகி வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இது வந்து இந்த இடத்துக்கு நம்ம